முடிவுக்கு வருது. லெஜண்ட் மூணாவது படம் மடிக்கு நடிக்கும் போது உலகம் அழிஞ்சிரும் நினைக்கிறேன். நான் மூணாவது படம் நடிச்சு ரிலீஸ் ஆகும் போது வாழ்க்கை நல்லா இருக்குடா உங்களுக்கு யாரா வேண்டாம் சொன்னது, அது ஏன்டா ரவீந்திர மேலயே இவ்வளவு குறியா இருக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா இவனுக்கு பூரா என்னமோ அர்னால்ட் ஸ்வார்ஸ்நேகரும் இந்த ராக் மாதிரியுமே பூரா பாடி பில்ட் பண்ணிருக்கிற மாதிரியுமே ரவீந்திரன் நம்ம குண்டா போயிட்ட மாதிரியுமே. ஏன்டா நீங்களே உரண்டையாதான்டா இருக்கிறீங்க, தின்னுட்டு உரண்டையாதான் இருந்தீங்க. ஏதோ சோதிச்சு அதுல ஒரு கமெண்ட் பாத்தேன் ப்ரோ, நீங்க அதுக்கு வீடியோ போடணுமா தனியா அந்த கல்யாணத்தை பத்தி? என்னன்னு நானா? ஆமா ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கேன், இட் இஸ் பிரசாந்த், நீங்க இதுக்கு ரிவ்யூ போடுங்க இந்த கல்யாணத்துக்குன்னு. அதான்டா புரோக்கராகவே மாத்திருங்க நம்மளையா என்ன, உனக்கு எதுக்கு எதுக்கு தான் ரிவ்யூ போடுறதுன்னு ஒன்று விவசாயம், உனக்கு கல்யாணம் முதலிரவு, அடுத்த நாள் வந்து அப்புறம் இந்த சம்மந்தி விருந்து, இதுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு நான் ஒன்று ரிவ்யூ போடணும், அதை நீங்கள் வந்து கேட்கணும். அதானே போடுங்க, மிகச்செல்லாம் போடுறாங்களே அப்புறம் உங்களுக்கு என்ன, அவங்களோட பெரிய சேனல் மிகச்சு போடுறப்போ உங்களுக்கு என்ன? டேய் கார்த்தி நீ வந்துடா, நீ எல்லாம் வந்து ஒரு மனசாட்சி இல்லாதவன்டாண்ணா கார்த்தி. பிரசாந்த் ப்ரோ நீங்க செம்பருத்திக்கு எல்லாம் போறீங்க கிளைமேக்ஸ், அதெல்லாம் ஏன் ப்ரோ செம்பருத்தி பாப்பீங்களா? செம்பருத்தி வந்து தொடர்ந்து பாப்பேன் நானு, ஒரு ஒரு எபிசோட் கூட விடாம பாத்திருக்கேன். போன வாரம் எது சொன்னீங்களே வேற ஏதோ ஒரு அது பாக்கியலட்சுமி செம்பருத்தி ரெண்டு இருக்காடு பாத்தீங்கல்ல, பிரிச்சிருக்கானுங்க நான் அப்படியே சாக் ஆயிட்டேன் ஆட பாத்துட்டு. நான் கூட சீரியஸ் என்னடா பாக்கியலட்சுமி இன்னொரு ட்விஸ்ட்னு பார்த்தா விளம்பரம் அடப்பாவீங்களா அப்படின்ட்டு. அதை விட பாத்தீங்களா நீங்க தன்னோட கணவர் கல்யாணத்துக்கே சமைக்கிறாங்க. டேய் அதெல்லாம் ஒரு பெருந்தன்மைடா என்ன, இன்னைக்கெல்லாம் வாழ்க்கையில வந்து எல்லாமே மாறிடுது. போற போக்கு பார்த்தா எல்லாரும் அஞ்சஞ்சு போ எனக்கு அவ படத்துல விஜய் வந்து இல்ல ஒரு கல்யாணத்துல போய் அந்த ஃப்ரூட்டி ஃபேன்ட்ரா எடுத்து கொடுக்கலையா, அந்த மாதிரிதான். நீ அடிச்ச கோட்டருக்கு நீயும் பேசுற பேசு என்ன, நீ என்ன வேணாம் பேசுவ, நீ இன்னொரு அரை மணி நேரம் என்ன வேணாம் பேசுவ, எனக்கு தெரிஞ்சு கேப்டன் ரிவ்யூ கொடுக்கவே இல்ல. யோ அது வெள்ளிக்கிழமை கொடுக்கலாம்னு நினைச்சையா? அப்புறம் சனி ஆச்சு, சனி ஞாயிறாச்சு, அப்புறம் அவ்வளவுதான், அது ரெலவன்ஸ் இல்ல, அப்படியே விட்டுட்டா அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அது உண்மையாலுமே நல்ல நல்லபடியா ஏதாவது சொல்ல சொல்ற மாதிரி இருந்ததுன்னா உண்மையா அது பண்ணிருப்பேன் நானு, அது ஒண்ணும் பெருசாவும் இல்ல. சரி அப்படியே விட்டுட்டா அது ஓகே, நத்த போய் விட்டுட்டு போய் எங்க பாத்தீங்க கேப்டன் படம்? கேப்டன் படம் எங்க பார்த்த, யாரோட பார்த்த? கேப்டன் வந்து இதுல பார்த்த, எதுல தெரியுமா, விஆர் மால்ல பார்த்தேன் நினைக்கிறேன். ஆமா விஆர் மால்ல பிஎக்ஸ்எல்ல பார்த்தேன், கரெக்ட் பிஎக்ஸ்எல்ல பார்த்தங்க, நல்லா எஃபெக்டா இருக்குன்னு அந்த எச்சி துப்பி. நிறைய பேர் வீட்டிக்கவேயும் அந்த விஜய் படம் நெஞ்சு நிலையும் சொல்றாங்களே ப்ரோ, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னது எப்படி பாக்குறீங்கன்னா? இல்ல ப்ரோ நிறைய பேர் அதையும் இதையும் கம்பேர் பண்ணி போட்டுக்கிறாங்களே. எதையா? நெஞ்சு நிலையும் வீட்டிக்கவேயும். அப்படியா, நெஞ்சில என்ன கதைன்னு நமக்கு தெரியாத, இவனுக்கு அதை கம்பேர் பண்ணிட்டு இருக்கானுங்களா? அது இதே மாதிரிதான் ப்ரோ, ஊர்ல இருந்து வேலைக்கு போவாரு, அப்புறம் பாம்பேல ரிட்டையர் ஆயிடுவாரு. ஏண்டா இது என்னங்கடா, டேய் ஏண்டா அந்த இது சொன்ன மாதிரி இந்த செந்தில் ஒரு காமெடியில சொல்லுவான்ல, எல்லாம் உள்ள சம்பந்தப்படுத்திக்கிட்டேன் ப்ரோ, சம்பந்தப்படுத்திக்கிட்டோம். இல்ல உள்ள போய் மச்சம் இருக்கிறவங்க எல்லாம் சேலைன்னு இப்போ அண்ணா அண்ணா இங்க பாருங்க அப்படிங்குவா, என்னடா அப்படிங்குவா, அப்படி கவ கவுண்டர் கேப்பாரு, அண்ணா என் கையிலயும் ஃபுல்லா மச்சம் என்ன, இந்த மச்சத்துக்கு சேலை தர மாட்டாங்க, குஷ்டரோக ஆஸ்பத்திரியில வேணா இடம் தருவாங்க. அந்த மாதிரி ஏன்னா மச்சங்கிறது ஒரே கருப்பா இருந்தா மச்சமா எல்லாமே, அது வேற படம் இது வேற படம், இது எதுக்குடா ஈக்குவேட் பண்ணி சுத்திட்டு இருக்கீங்க? ஆனா கான்செப்ட் ஒரே கான்செப்ட் தான் ப்ரோ. எப்படியும் அஜித் சார் இவனுக்கு தொல்லை தாங்க முடியாம அஜித் சார் எனக்கு தெரிஞ்சு சென்னை வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இவனு இங்கிருந்து கோயம்புத்தூர்ல இருந்து பைக் எடுத்துட்டு போய் அவரை போய் டார்ச்சர் பண்ணிருக்கிறானு லடாக்ல போய். அதாவது உங்க ஒரு மனுஷன் நிம்மதியா எங்காவது ஒரு ஒரு பைக் எடுத்துட்டு ஒரு நாலு பேர்த்து கூட போக முடியுதாடா உங்களால? அங்க போய் சார் உங்களை மூணு நாளா தேடிட்டு இருக்கிறான், அவருக்கு அதான் பக்குனா இருக்குதுன்னு தேடிட்டு இருக்கானுங்களா, யாரா அவனுங்க அப்படின்ட்டு அவர் தான் யோசிச்சிருப்பார் சாயங்காலமா, நீ பொட்டையை கட்டினம் வீட்டுக்கே போயிடலாம். இவனுக்கு லடாக்லாம் என்ன பண்றது, வேலை இல்ல இல்ல இல்ல, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கிறேன் எனக்கு, இங்க மெட்ராஸே லடாக் மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு. நாங்க லடாக் போகணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோ, ஆர்காட் ரோட்ல வந்து நீ வந்து
இங்க இருந்து வடபள்ளி போனீங்களாலே போகுது, லடாக் ஃபீலிங் வந்துடும் உனக்கு. கரடு முரடான பாதைகள், எப்ப வேணா கிரேட் மேல ஒழுகும், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லடாக் ஃபீலிங் கொடுத்துறங்காட்டி நாங்க லடாக் போறது இல்லை. ஏன்னா லடாக் உங்களுக்கு என்னன்னு தெரியும், லடாக் போறீங்கடா எல்லாம் பைக் எடுத்துட்டு பொழுதுனிக்கும் போயிடுறது. வாட் யூ ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா அந்த அருவியை வந்து ஒரு 100 தடவை பார்த்திருப்போம், அந்த ரோட்டு மேல தண்ணி நிக்கிறது. இந்த மாதிரி வாங்க ப்ரோ, டெய்லி ஸ்பேஸுக்கு அப்பதான் ப்ரோ ஸ்பேஸ் எனர்ஜி குட்டியா இருக்கு. என்னது எனர்ஜி குட்டியா இருக்குமா? எனர்ஜி டீக்கா. நமக்கு தான் இங்கிலீஷ் வரல, இல்ல மூடி தமிழ்லயே பேசலாம்ல. பிரசாந்த் ப்ரோ, காலிங்கன்னு சொல்லிட்டு மதன் கௌரி பாருங்க வீடியோ போட்டுட்டு இருக்காரு. ஐயோ ஐயோ, ஏங்க அவன் சொல்ல தாங்க முடியலங்க. பாய் பாய் ஆல், ஐ அம் கோயிங் டு எண்ட் அப்படின்னா, சரி ஓ யூடியூப் வீடியோ கிட்ட தான் போட மாட்டானாட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா இருக்கிறல ஜாஸ்தியா இந்த நாலு நாள் தான் போட்டிருக்கான். போட்டோ எடுக்கிறான் அங்க இங்க, இவங்க வந்த இவரு பில்கேட்ஸ் வந்தாரா, இவரு யாரு நம்ம ஆப்பிள் ஃபவுண்டர் வந்தாரா, இலான் மஸ்க் வந்தாரா, என்னென்னமோ ஜப்பான்ல ஜாக்கி ஜான் கூப்பிட்டாங்க, மலேசியால அவரு கூப்பிட்டாங்க, அந்த மாதிரி என்ன ப்ரோ, டிஎம்கே தானே பேசிட்டு இருந்தான், அவன் ஒரு ஒரு ஜென்ரலான ஒரு யூடியூபர். அப்ப ரெண்டு பக்கம் பேசு, இருக்கிற குறை நேரங்களும் பேசு ரெண்டு பக்கமுமே. அது என்ன ஒரு பக்கமே பேசிக்கிட்டு சும்மா போய், இப்போ பொலிட்டிக்கல் ஹெட்ஸ் எல்லாம் வந்து ஒரு யூடியூபர் போய் சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அது 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 வந்து அவன் போய் சந்திக்கிறதுங்கிறது, அவன் வந்து சமூகத்தை பத்தி பேசுறான் நிறைய டாபிக்ஸ் அப்படிங்கிறப்ப போய் எதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஹெட்டை மட்டும் போய் பாக்குற? அன்னைக்கு போயிட்டு எல்லா உதயன்னு எல்லாத்தையும் பாத்துருக்காரு, ஓகே சந்தோஷம். ஆனா இந்த பக்கம் போய் பாரு, எடப்பாடி அவங்க எல்லாம் போய் பாரு, ரெண்டு வருஷம் பாரு, பார்த்து பேலன்ஸ்டா ஒரு வியூ கொண்டு வா. ரெண்டு வருஷம் வச்சு இன்டர்வியூ இல்லாட்டி சூப்பரா பண்ணு, கொண்டு வா. ட்ரால் இப்ப வரது இல்லைங்க, பரிதாபம் கூட ட்ரால் பண்றது இல்ல. பேதையுமே என்னங்க இப்ப பொலிட்டிக்கல் ட்ராலே வரது இல்லைங்க, தூக்கி உள்ள போட்டுருவானுங்க ப்ரோ. ப்ரோ அந்த மாதிரி ஆயிடுச்சு, நாங்க அடிக்கு இப்பெல்லாம் பேச மாட்டானுங்க. அதெல்லாம் சவுக்கு சங்கர், அவர் எவ்வளவு பெரிய ஆளு. அவரையவே தூக்கி உள்ள வச்சுட்டானுங்க, அவ்வளவுதான். என்ன பண்ண முடியுங்க? யாருதான் ப்ரோ பேசுறது இப்ப? அதாங்க நீ பேசு. அது நேத்து போட்டிருந்த ஏதோ ஏதோ கழுவி ஊத்திருந்தாரு. அது ஒன்றும் பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஓகே நாமளும் அவரை பேசுறோம்ல, அப்பப்போ ஏதோ கோவம் தான் பேசணும். பட்டு ஜென்ரலாக நல்ல ஆள் தானே, ஜென்ரலாக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறது தானே. ஸோ அப்போ அந்த சின்ன சின்ன ஷார்ட் கமிங்ஸ் எல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. ப்ரோ அவராலதாங்க தெரியுதுங்க வெளியே இவ்வளவு கரப்ஷன் நடக்குதுன்றது ஒரு காமன் மேனுக்கு சொல்றது.
வெளியில தெரியுது அப்படிங்கறதான பிரச்சனை. சோ அதனாலதான் ஏன்னா இப்ப நாமெல்லாம் போய் பண்ண முடியாதுங்க, ஏன்னா அது ரிஸ்க், லைஃப் ரிஸ்க் அது. நாம போய் உட்காந்து நமக்கு தெரியாமலாம் இல்லைங்க, ஏன் என்ன திருடுறா எல்லாம் தெரியும், அதெல்லாம் தெரியாமலாம் இல்ல, எல்லாத்துக்குமே தெரியும், 100 பேர்ல 60 பேருக்கு தெரியும். பட் பப்ளிக்ல போய் பேசுறேன்னா அதுக்கான விலை கொடுத்தேதான் ஆகணும், ஏன்னா கவர்மெண்ட் கம்மிட் இருக்காது அப்படின்னா அது. சோ நம்ம லக் லக் பிரசாந்த் ப்ரோ, ப்ளூ செட் ஏன் ப்ரோ இப்படி இருக்கு? அவங்க ரெண்டு பேரும் அங்காளி பங்காளிங்க. ரெண்டு பேரும் சண்டை போடலாம் தூக்கம் வராது போல. பார்த்திபன் வந்து எல்லா இடத்துலயும் அடிக்கிறாரு எங்க அண்ணன். பார்த்திபனை வந்து ஒரு உச்சபட்ச ஒரு 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 மன உளைச்சலுக்கு வந்து கொண்டு போக விட மாட்டாரு. வெரி பேட். அடுத்த படத்துக்கு பார்த்திபன் அவரை கூப்பிடலாம் ப்ரோ நடிக்க. இவர் நடிக்க போக மாட்டாரு. பிரசாந்த் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். அந்த இப்ப பரவாலையா அந்த ஆர்த்ரைட்டிஸ் ஏதோ समथिंग சொல்லிட்டு இருந்தீங்கல? ஆர்த்ரைட்டிஸ் பரவாயில்லை bro, பெட்டர். ஒரு 80% ஓகே bro, கியூர் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஒரு இன்னொரு 20% இருக்கு bro, அது அடுத்த சைக்கிள் ஆஃப் டேப்லெட்ஸ் இருக்குங்க. அது என்ன எடுக்கிறது? உங்க பாடிக்கு ஏதும் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வராதா? இல்ல bro, பெரிய நிறைய டேப்லெட்ஸ் எடுக்கிறது இல்ல. முதல்ல எடுத்துட்டு இருந்தேன். एक्चुअली வந்து ஜூன் மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டெராய்டுல தான் ஓடிட்டு இருந்து வண்டி. எடுத்துக்க சாப்பிடுங்க. நான் உங்களுக்கு தான் ஆர்டர் பண்ணேன். இதெல்லாம் இருக்கு பாருங்க, ஆம்லெட்ல இருக்கு. யாரு ப்ரோ ரொம்ப ஆசையாரு? ஓகே ஓகே. வடிவேல் அண்ணா நம்ம நம்ம மேனேஜர் அவரு. சரி இப்பதான் வந்தாங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். பிரசாந்த் ப்ரோ. ம் ப்ரோ. ப்ரோ இந்த மூவிஸ்ல எல்லாம் நீங்க ஆக்ட் பண்றீங்கல்ல? ஆமா. டெக்னிக்கலா புதுசா ஏதாவது பாக்குறீங்களா? லைக் எவ்ரி ஃபிலிம்க்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களால பேச முடியுமா? நிறைய ப்ரோ, நிறைய நிறைய இம்ப்ரூவ் நிறைய. என்னன்னா ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் அது அது வேணா வித்தியாசமா தெரியுங்க. இப்போ டிக்கிலோனா டிக்கிலோனா ஒர்க் பண்றப்போ என்னன்னா, இப்போ கார்த்தியோட ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்குங்க. அதாவது நீங்க ஒரு கால் ஷீட் காலைல 8 மணிக்கு ஆரம்பிக்குது, அடுத்த நாள் 2 மணி வரைக்கும் அப்படின்னா அந்த டபுள் கால் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் கூட எங்கேயுமே வேஸ்ட் ஆகாது. இன்னொன்னு சீன்ஸ் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்இமேஜினபிள் ப்ரொபோர்ஷன்ஸுங்க. ஒரு கிட்டத்தட்ட 3 சீன்லாம் முடிச்சிருக்கேன் அப்படி. அது முடியுமான்னு நம்ம யோசிப்போம், ஆனா முடியும். நீங்க குவாலிட்டி வந்து அப்ப கம்மியாருன்னு நீங்க நினைப்பீங்க, அப்படிலாம் கம்மியாகாது. நீங்க ஏன்னா நாங்க பக்காவா ரிஹர்ஸ் பண்ணி
ஸோ அந்த ஸ்பீடு நான் கற்றுக்கிட்டேன். இந்த பக்கம் அது இது வந்து கார்த்தி டிக்ளோனா டிக்ளோனால வந்து லேர்னிங்ஸு. மனு ஆனந்த் எஃப்ஐஆர் அவர்கிட்ட என்ன லேர்னிங்னா ஸ்பீடு கிடையாது, பர்ஃபெக்ஷன். அதாவது எப்படின்னா உங்களை நீங்க உங்களையாவே இருக்க விட்டுட்டு அதில் ஒன்று பண்ணுவோம். அப்படி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள் ஒர்க் ஒன்று அப்படி வாங்கி ஒரு நேச்சுரலாக யூ ஃபீல் அப்ரிஷியேட்டட். நீங்கள் வந்து அதை முடிச்சுட்டு வெளில வரும்போது யூ ஃபீல் லைக் ஏதோ கொஞ்சம் அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கு. உங்களை வந்து பயங்கர கம்ஃபர்டபுள் பண்ணுவார். அது வந்து நான் மனு மனு மனுவோட அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆக்டர் அந்த ஸ்க்ரீனில் வர்றவங்களை அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அது மனு கிட்ட பார்த்தேன் நான். அப்புறம் இப்போ நாயசேகர் படிக்கிறப்போ நடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சுராஜனங்கிட்ட ஸ்பான்டெனிட்டி என்னன்னா ஒரு கமர்ஷியல் ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 100% பிளான்டா இருக்கவே இருக்காதுங்க. நீங்க அங்க போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆக்சஸ் எப்போ அங்க ஒண்ணு மாறும், ஹீரோக்கு ஏத்த மாதிரியோ சீனுக்கு ஏத்த மாதிரியோ ஏதோ ஒன்று மாறும். ஆனா அதை மாத்துறப்போ நீங்க இந்த இந்த புது டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயந்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு கலரே கம்ப்ளீட்டா மாறும், நீங்க ஆக்சஸ்ல இருந்து உங்களுக்கு அப்ரோச்சே கம்ப்ளீட்டா மாறும். பட் சுராஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவார். ஒரு 5 நிமிஷம் அந்த மாடிஃபிகேஷன் எல்லாம் அப்படி டப்பு 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 நடிச்சு மாத்தி அப்படி அழகா ஒண்ணு பண்ணுவாரு. ஸோ அந்த ஸ்பான்டெனிட்டி வந்து சுராஜன். ஸோ இப்படி ஒவ்வொரு ஃபிலிம் மேக்கர் கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த அந்த வித்தியாசத்தை வந்து பாக்குறோம் ப்ரோ. நோ ஃபிலிம் மேக்கர் இஸ் த சேம். யாருமே ஒரே ஃபார்முலாவெல்லாம் பின்பற்றி சிலவங்களாம் பாத்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் கட் சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சமயத்துல ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணா நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்ட்டு. இப்போ அந்த டேரக்டர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சொல்றதே உங்களுக்கு அந்த எனர்ஜியை வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணுவார். அப்படி செமைய பாஸ் பண்ணுவார். அந்த அதான் ப்ரோ. ஸோ இன்னொன்று அந்த மூடு ஸ்பீடு டியூரேஷன் இது எல்லாமே இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கிலோனா நான் பண்ணும்போது என் போர்ஷன் முடிஞ்சு கரெக்டாக என் போர்ஷன் ஷூட் முடிஞ்சு ஒரு மணி நேரத்தில் எனக்கு வந்து என் போர்ஷன் என்ன சினிமாவில் தியேட்டரில் வரப்போகுதுங்கிறது எனக்கு கிளீனாக காமிச்சிட்டாங்க. காமிச்சிட்டு சொன்னாங்க இது மொத்தம் 8 நிமிஷம் இருக்குது, மேபி 1 நிமிஷம் ட்ரிம் ஆகலாம் பிரதர், கண்டிப்பாக 7 ஆனால் இந்த 7 நிமிஷம் வந்துடும். இது வந்து அங்கேயே போட்டு காமிச்சிட்டாங்க எனக்கு, ஒரு ரஃப் பேக்ரவுண்ட் மியூசிக் கூட போட்டு காமிச்சிட்டாங்க எனக்கு. நான் ஒரு லேப்டாப்ல பாத்துட்டேன் அதையே, என்னோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஏது எல்லாமே நான் பாத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து அவ்வளோ ஒரு கிளாரிட்டி இருக்குன்னா. ஸோ நான் டப்பிங் போகும்போது எனக்கு கன்ஃபியூஷனே கிடையாது, நான் எதை டப் பண்ணோம் அதெல்லாம் இல்லை. ஓ இதுதான் இந்த 7 நிமிஷத்துக்கு டப் பண்ணா போதுன்னு அந்த கிளாரிட்டியோட உள்ள போனாங்க. ஸோ ஸ்பாட் எடிட்டர்ஸ் வந்து பயங்கரமான ஒரு ரோல் ப்ரோ. சில பேர் ஸ்பாட் எடிட்டர்ஸ் வச்சுக்க மாட்டாங்க, நீங்க வந்து போய் உட்காந்து அந்த எடிட்டிங் டேபிள்ல உட்காந்து பார்ப்பாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டே டேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் எடிட்டர்ஸ் வந்து பெருசா நம்புறாங்க. ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலது மிஸ் பண்ணிங்கன்னா கூட இன்சர்ட்ஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணிங்கன்னா கூட அவங்க கரெக்டாக சொல்லி நம்ம உங்களுக்கு வந்து ஒர்க்கை வழி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. உங்களுக்குன்னு ஒரு ஆக்டிங் ஸ்டைல் ஏதாச்சும் ஒன்று வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை படத்துக்கு படம் டிஃபர் ஆகணும் டிஃப்ரெண்டாக இருக்கணுன்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை ப்ரோ, எனக்கு என்னென்னா அந்த ரோலாக மாறணும்னு ஆசைப்படுது. நான் இன்னுமே இட்டிஸ் பிரசாந்த் தான் வெளியில் தெரியறேங்க, அது தெரியக்கூடாது. ஸோ அது அதுதான் என்னோட ட்ரீமோ தவிர நான் ஒரு யோகி பாபுவோ அடுத்து கவுண்டமணியோ அதெல்லாம் நான் தெரியவே இல்லை ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. இல்ல அதான் இருந்தீங்க இல்ல நீ நடிச்சிருந்தீங்க நீ எங்க யாரு எமன் சொன்னது இங்கவா இங்கவா என்னது நெஜ லைஃப்ல இங்கவா நீங்க சொன்னது போது சிம்பு காந்த குரல் எப்படி மறக்க முடியும். ஏண்டா RX 50 ஏதாவது வாங்குறேன்னு சொல்லி 2.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்க சொல்லி சுத்திட்டு இருக்க நீயே, நீ என்ன சொல்ற நீயேன்ட்டு ப்ரோ. காஸ்டியூம்ஸ் வந்து சில டைம் என்னன்னா இந்த சில படங்கள் ஓன் காஸ்டியூம்ஸ் கொண்டு சொல்லிடுவாங்க ப்ரோ. ஏன்னா நம்ம சைஸ்க்கு பண்றது அப்படின்ட்டு. பட் உங்களுக்கு இப்போ பெரிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாயசேகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான். ஏன்னா நீங்க அந்த ஷூட் வந்து ஒரு 3 டேஸ்க்கு மேலே தாண்டிடுச்சுன்னா காஸ்டியூம் அவங்க தான் தந்துடுவாங்க ப்ரோ. அது காஸ்டியூம் டிசைனர்லாம் லெஃப்ட். இப்போ கொஞ்சம் குண்டா இருக்கிறோம்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் மாத்திடுவாங்க, லைக்ரா மாத்திடுவாங்க. ஸோ தட்
நாம எவ்வளவு குண்டா இருந்தாலும் நீங்க அந்த ஸ்ட்ரெச் ஆயிரும் அந்த காஸ்டியூம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட் ஆயிரும் ஈஸியா. இது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாய்சேர்ல ட்ரெஸ் பயங்கர தமாசா இருக்கு எல்லாமே. பாத்தீங்கன்னா ரொம்ப வாண்டடா வடிவேலன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரெடின் கிங்ஸ்லிக் இருந்த காஸ்டியூம் எல்லாம் எனக்கு தூக்கி கொடுத்துட்டாரு. என்னோட காஸ்டியூம் எல்லாம் கிங்ஸ்லிக் தூக்கி கொடுத்துட்டேன் அப்படி. அது எதுக்குன்னா நான் வந்து டைட்டா இருக்கணுமா போட்டு நல்லா தொப்பை கப்பைய, ஏ அவன் லூஸா இருக்கட்டா அப்படின்னாரு. சரிண்ணா நீ சொல்லுண்ணா ஓகே வாண்ணா அப்படின்னு சுராஜன் பார்த்தாரு. ஏ நல்லாதானப்பா இருக்கு ஃபன்னா இருக்குப்பான்னு ஓகேண்ணா ரைட் அப்படியே விடுங்க அப்படின்னு. bro இந்த பாடி ஷேமிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? லைக் இந்த மூவிஸ்லாம் கொஞ்சம் ஒண்ணும் பெருசா சீரியஸா எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க. அப்பப்ப சில டைம் கோவம் வருங்க. இவரே லெஜெண்ட்லாம் பாடி ஷேமிங் பண்ணே லெஜெண்ட் ஃபேன் எடுத்துட்டு வாங்குறாங்க இல்லைங்க. எல்லாம் இருக்கு எல்லாம் பண்றதுதான் பாடி ஷேமிங். சரி ஓகே இல்ல கரெக்ட் bro கரெக்ட் அது ஒண்ணு மட்டும் மறக்க மாட்டேன் bro வாய்க்குள்ள மேக்கப் bro இவ்வளவு பேசுறீங்களே நீங்க எங்களோட போட்டோ பாத்தீங்களா அடுத்த படம் ரொமான்டிக் ஃபிலிம் அது என்னையா இல்ல நான் இன்னைக்கு தான் தூணினோட கலரே கண்டுபிடிச்சேன். சூரியன்லாம் வெள்ளை கலர்னு சொல்லிட்டு இருந்தானுங்க நம்மள. இன்னைக்கு தலைவனோட அந்த ரெண்டாவது போட்டோ லுக்கு பார்த்தோன்னே தான் கண்டுபிடிச்சேன். நீ வெளிச்சமா இருக்காரு ஆளு. இதான் டியூப்லைட் டியூப்லைட் முழுகிட்டாரா ஒரு மாதிரி பிரகாசம். அடுத்த படம் வந்து லவ் ஸ்டோரி ப்ரோ. அதனால அப்படி அவரே ஒரு பாடிய தெரியல ப்ரோ யாரா இருந்தா எப்படி இருக்கு சும்மா கொட்டும் அப்படியே போய் நேரா இந்தியா கேட்டுக்குள்ள வண்டி விட்டு அப்படியே போய் பீச்சுக்குள்ள போய் டிமில் கடல் குழுறாங்களாம். என்ன அதான் எண்டு அந்த பாட்டோட எண்டு படத்தோட எண்டு அதோட படமே முடிஞ்சிருதான். கடல்குள்ள அப்படியே மீன் எடுக்கிறாங்க ப்ரோ சேர்ந்து சமைப்பாங்க. நித்யாமன் இப்பதான் ஒரு ஹிட் கொடுத்துருக்காங்க. நீ ஏன் இப்படி கடலுக்குள்ள விழுந்து இந்த திமிங்கல மாட்டிடுச்சுன்னு கவர்மெண்ட் இழுப்பாருல்ல செந்தில் வரும் அப்படி இல்ல அந்த மாதிரி இழுக்கிறாங்களா ப்ரோ. இந்த லெஜெண்ட் சரவணன் எல்லாம் கொஞ்சம் ஆக்டிங் கிளாஸஸ் அதெல்லாம் போயிட்டு வந்து நடிச்சிருந்தா ஏங்க அப்ப நடிப்பு வந்துருங்க அப்புறம் படம் கிட்ட ஆயிடுச்சுனா அவருக்கு என்ன பெனிஃபிட்? அவருக்கு பெனிஃபிட் வந்து என்ன போகுது? அவர் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. எவனோ சப்ளையர் கொடுக்கிற காசுல ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன இல்ல இல்ல ப்ரோ. இப்போ நம்ம இது இன்ன இன்டைரக்ட்லி ஆர் டைரக்ட்லி என்ன சொல்றதுன்னா காசு இருந்தா நடிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு ஒரு ஏங்க காசு இதுதான் ஏங்க இது இது வந்து காலங்காலமா நடக்கிறது பிரதர். நீங்க நீங்க பாத்தீங்கன்னா செங்கல் சூழ வச்சிருக்கிறவன் குறுகி ஜோதிஷம் பாக்குறவங்கலாம் இந்த ப்ரொஃபஷன் நான் தப்பு சொல்லல. நீங்க எந்த ப்ரொஃபஷனல் இருந்தாலும் சரி நீங்க காசு வந்து பாத்தீங்கன்னா நம்ப வச்சுட்டு இங்க மெட்ராஸ் வந்துட்டீங்கன்னா இப்ப இங்க ஒரு குரூப் இருக்கானுங்க பாத்தீங்கன்னா இந்த சாலிகிராமத்து குரூப் ஒன்று இருக்கானுங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கேமரா மட்டும் வாங்கி வச்சுக்கானுங்க 30 லட்சம் ரூபாய்க்கு. ஓகே வாங்கி வச்சுட்டு நான் வந்து கேமரா உங்களுக்கு தந்துடுறேன் நீங்க ஃப்ரீயா ஷூட் பண்ணிக்கலாம் ஆனா ஹீரோ நான் தான்ட்டு. அப்படி எத்தனை விட ஷூட் பண்ணிருக்கானுங்க என்ன எதுவுமே ரிலீஸ் ஆகாதது வேற விஷயம். ஆனா ஃபன் பண்ணலாம் ஃபன் மேக்ஸா இருக்குங்க. நீங்க அந்த மாதிரி உப்புமா ரிலீஸ் ஆகாத படம்னு வச்சுங்களேன் அதுல வாண்டடா போய் பாத்தீங்கன்னா இந்த காமெடியன்ஸ் நடிப்பானுங்க. என்னன்னா நீங்க 15,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னா நீங்க 45,000 ரூபாய் கேட்டீங்களா தந்துருவானுங்க. இன்னொன்னு பிரச்சனையும் இல்லை என்னன்னா நீங்க என்ன வேணா நடிக்கலாம் ஏன்னா படத்தை ரிலீஸ் ஆக போறது இல்லையா. அதுக்காட்டி போயிட்டு ஜாலியா படுத்துக்கிட்டு ஏதோ ஒன்று நடிச்சுக்கிட்டு ஒரு 10 நாள் நடிச்சுன்னா 5 லட்சம் ரூபாய் ஜாலியா வாங்கிட்டு வர வேண்டியதானே வீட்டுக்கு. நல்லா இருக்கான். நைட் ஷிப்ட். யார் பேசுறது? சுரேஷ். சுரேஷ் கேக்குதுங்களா? சுரேஷா? ஓ சுரேஷ். சுரேஷ் என்ன ஹம்மர் கூட நிக்கிறாரா? சுரேஷ் அது சும்மா ஏர்போர்ட்ல இருந்த கார் சகோ. ஓ பயங்கரமா ஓ பயங்கரமா நிக்கிறீங்க. துபாய் 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 வண்டி ஏற்றுகவே ஈராக் ஈராக் வண்டி சகோ. ஈராக் சுரேஷ். ஓ ஹீரோ. ஓ ஈராக் சுரேஷ் நம்ம பாம் சுரேஷ். வாங்க வாங்க. நல்லா நல்லா இருக்கு சுரேஷ். ஆ சரிடா. அப்படிங்களா? சரி சரி.
என்ன சார் 14 மினிட் டைம் பாஸ் வர மாட்டேன்ட்டு ட்வீட்டை போயிட்டு கிளம்பிட்டீங்க. அது இங்க ஒரு மொன்னனைங்க இவனுங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை வந்து புலி பறிச்சானுங்க. அந்த அந்த துரோகத்துக்கு எதிராக வந்து ஒரு சின்ன ஒரு தினம் கொண்டு எழுந்திருந்தானு நிறைய நாய்க்கு இருக்குது. நிறைய நாய்க்கு நம்மள துரோகம் பண்ற நாய்க்கு நிறைய இருக்கு. 5,000 இருக்கு. எந்த நாய்க்கு சொல்றது? ஒரு ஜென்ரலா சொல்றது. நீங்க துரோகம் பண்ணிட்டு போயிட்டீங்க. பிரசாந்த் ப்ரோ பாட்டு கேட்டுட்டே இருந்தாரு, கடவுள் தூங்கும் நேரம் பார்த்து நாடும் நாட்டம் துரோகம் துரோகம். உடல்நிலை சரியில்லை, ஒரு கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு வயிற்று போக்கு, அதனால அவர் ஒரு நாள் கழிச்சு விடுவாரு சொன்னேன். உங்க ரிவ்யூல இருந்து ட்விட்டர் ஸ்பேஸ் பத்தி பேசவே மாட்டீங்க. சின்ன சின்ன லைன் கூட. அப்படியா? இப்ப என்னன்னு பேசணும் ட்விட்டர் ஸ்பேஸ் பத்தி? என்னை வாழ வைக்கும் ட்விட்டர் ஸ்பேஸ் மக்களே அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப என்ன என்ன சொல்றது? கூல் சுரேஷ் மாதிரி ஏதாவது புடிச்சுக்கலாமா? வெந்து தனிந்தது காடு ஸ்பேஸுக்கு வணக்கத்தை போடுன்னு ஏதாவது கேவலமா ஒண்ணு பண்ணி ஏதாவது பண்ணுவோமா? இப்ப என்ன என்ன ட்விட்டர் ஸ்பேஸ்ங்கிறது ஏதோ பெரிய சொத்து மாதிரியுமே, அது ஏதோ இவனுக்கு எல்லாம் சேர்ந்து எனக்கு கரை பண்ணி வச்சிட்ட மாதிரியுமே, நாளைக்கு வந்து ஏதோ பெரிய பங்களா கட்டி நான் பணக்காரன் ஆக போறேன் மாதிரியுமே. பொன்னியின் செல்வன் நீட்டாங்கறதே ட்விட்டர் ஸ்பேஸ்னால தானே. ஏன்னா கார்த்திக் ரவி வர்மாவோ யாருடைய அடுத்து கிட்டுன்னு. ஏய் அளவா அளவா புழுவங்கடா டே அடங்கப்பா ப்ரோ. ஒரு சினிமாங்கறதே பில்டப்ல தாங்க ஓடுற ஒரு இண்டஸ்ட்ரி. அதுல என்னங்க நிஜம் இருக்குது? எல்லாமே ஒரு பில்டப் தான். அதை பில்டப் கரெக்டா கொடுத்தோம்னா போறாங்க எல்லா படத்துக்கு. இதுல என்ன இருக்குது? ஏதோ போய் ஒரு இந்த ஒரு 3 வாரம் சில பார்த்த சில காவியங்களுக்கு லெஜண்ட் பரவாயில்ல. அந்த நம்மளால பரவாயில்ல. ஏய் வாத்து, ஏய் இங்க பாத்தியா அப்படின்ட்டு வந்து செட்டா அந்த ஒரு அந்த அந்த விக் எப்படி கியூட்டா ஆடும் பாத்தீங்களா? அப்படி ஒரு ஒரு ஷேக் பண்ணாருன்னா அழகா அது மாட்டுக்கு மேல இந்த ஆண்டனா மாதிரி ஜிங் ஜிங் அப்படின்னு ஒரு ரெண்டே ரெண்டு குழுங்கிட்டு அப்படியே அப்படி நின்றோம். அது மாதிரி சூப்பரா பண்ணிருப்போம். அப்படி அதே மாதிரி லெஜண்ட் ஓடிடி வருது, அது வெயிட்டிங் ப்ரோ. நிறைய பேர் யோ பெரிய ஹிட் ஆகும் நினைக்கிறேன். ஏன் அப்படி இல்லை பாயண்ணா? ஏன்னா பட்ல விடுங்க, காமெடி போயிட்டு மேல விடுங்க. பிரசாந்த் ப்ரோ, பிரசாந்த் சகா, இன்னைக்கு வந்து நீங்க எடுத்தோடனே சொன்னீங்க லெஜண்ட் வந்து அடுத்த 2வது படம் நடிக்கிறாருன்னு சொன்னீங்க. நீங்க 2வது படம் நடிச்சாருன்னா ஊட்டியில எல்லாம் வந்து பூகம் வரும். நீங்க கண்டிப்பா பாருங்க சகோ. அந்த உங்க ஒரு 1.5 மாசம் லெஜண்ட் ஃபேன் சொன்னாப்ல இல்ல, 2வது படம் நடிக்கும் போது உலகம் வந்து பொருளாதார மந்தநிலை இப்பவே வந்துருச்சு. லெஜண்ட் ஃபேன் சொன்ன மாதிரிதான் 3வது படம்லாம் நடிச்சாருன்னா நீங்க கண்டிப்பா பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டு எப்படி கொடுப்பீங்கன்னா, இந்த மனுஷன் இப்படி நடிப்பாரு இப்படி ஹிட் ஆகும்னு நினைச்சு கூட பாக்கல. நடிக்கலாம் தலைவா ஏதோ பணம் தான் வாங்க தலைவா, நம்மளும் வந்து செட் ஆயிருவோம், நம்மளும் பாசிட்டிவ் குடுத்துட்டு போயிருவோம், ஒன்னும் பிரச்சனை. எனக்கு என்னன்னா இதுல கிட்டத்தட்ட ஒரு 30-40 கோடி தான் தண்டமா போயிருக்குது.
ஏதோ நம்மளுக்கு முன்னாடி அசோசியேட்டா அசிஸ்டண்டா கூப்பிட்டு இருந்தானுன்னா நாமளும் போய் ஒரு 50 லட்சம் தான் சம்பாதிச்சுட்டு இருக்கலாம். ஒண்ணுமே 50 லட்சம் இருக்கு ப்ரோ, 50,000 கொடுத்தா நம்ம வந்து பேசுற ஒரு 10 நாளைக்கு கூவோம். இது பாயிண்ட் அவ்வளவுதான், நமக்கு எதுக்கு 50 லட்சம்லாம் நமக்கு எதுக்கு, 50,000 கொடுத்தா கூட கூவோம். இதுல அதிகபட்சியா நீ ஏன் 1,000 இருக்க, 1,00,000 வாயா என்ன அதிகபட்ச கமெண்ட் திட்டுவாங்க, திட்டி போறாங்க என்ன இருக்கு. யோ அப்ப திட்டா திட்டிட்டு இருக்கானு, இப்ப என்ன நீ என்ன அப்படியே வந்து நீ நல்லவனா இருந்தீங்கன்னா அவனுக்கு பூரா பாராட்டிடுறானுங்களா? அது கிடையாது, எப்பவுமே பாண்டா பாண்டா தான். என்னது உனக்கு என்ன சொல்லியிருக்கானுங்க, இந்த குடிவர்மாவா என்னவோ வச்சிருக்கானுங்களே ஒரு பேரு, அது அது குடிவர்மா குடிவர்மா அதை கட்டிக்கு உங்களுக்கு வியூஸ் பெறுது ப்ரோ, நல்லா பெறுது 2 மணி நேரத்திலே. நீ அதுவும் போக கூடாது அதானே. அடுத்த படம் நான் அண்ணாச்சி எடுத்தாருன்னா அண்ணாச்சிட்டு போயிருவேன் டைரக்டர். நானு அண்ணாச்சி இந்த மாதிரி டீலிங்கு நம்ம நான் வந்து முறைக்கிற மாதிரி முறைச்சிட்டு நிப்ப, நீ என்ன பண்ணணும்னா அப்படியே போன் பண்ணி கூப்பிடணும். இல்லைங்க அதெல்லாம் அப்ப மறந்துட்டாரு அவரு, வாங்க அப்படின்னு கூப்பிடணும். நீ நான் அப்படியே வந்து வெறப்பா வந்து நான் அமௌண்ட் வாங்கிட்டு வந்துருவேன் நானு. ஆமா நானே வாங்கிடுவேன் அண்ணாச்சி, அக்கௌண்ட் நம்பர் நானே தரேன், நீங்களே போட்டு விட்டுருக்கேன், நம்மால் பாத்து வர அப்படின்னு சொல்லிடுறேன். ஏதோ நடந்த பரவாயில்ல கார்த்தி, நம்ம வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சாருன்னா பரவாயில்ல. நாமளும் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு ஒரு விளம்பரத்தையும் ஃப்ரீ விளம்பரமா போட்டுடலாம், ஒன்று போட்டுட்டு சரவணா ஸ்டோர்ஸ் 4 அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் விளம்பரத்தை இது படத்தை ஆரம்பிச்சிடலாம். கிறிஸ்டோபர் ப்ரோ வந்திருக்காரு இன்னைக்கு, அவருக்கு பிறந்த நாளாம், எல்லாரும் ஒரு வாழ்த்து சொல்லிருக்கேன். கிறிஸ்டோபர் தமிழ் சினிமா பர்த்டே, கிறிஸ்டோபர் ப்ரோ தமிழ் சினிமாவின் அழிக்க முடியாத ரிவ்யூவர்களின் தலைவன், இந்த ஆவரேஜ் ஆவரேஜ் தலைவன், தலைவன் கிட்ட இருந்து குட்டெல்லாம் என்னைக்குமே வராது, ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் மட்டா. இன்னொரு படம் எல்லாம் போட்டிருந்தா அதெல்லாம் பாக்காதீங்களா, ஓடிடுங்க அப்படின்னு போட்டிருந்தா அப்படி கிறிஸ்டோபர். ஆனா யூஎஸ்ஏல இருந்தா அவனவன் நயாகரா ஃபால்ஸ் பாப்பான், நியூயார்க் போவான், ஜாலியா போயிட்டு ஒரு 4 இடத்து பாப்பான். இந்த ஆள் என்னன்னா இங்க GK சினிமாஸ்ல நாங்க படுத்துட்டு இருக்கிற மாதிரி பொழுதுனிக்கு தியேட்டர்லயே படுத்துட்டு இருக்க வேண்டியது. என்னதான் இந்த மனுஷனும், யோ முதல்ல தியேட்டர் விட்டு எங்காவது போயா, காசை கீசு டெஸ்ட்லாம் வச்சுக்கிட்டு காரை காசெல்லாம் வச்சுக்கிட்டு போய் படம் மாறி மாறி, அது இந்த தமிழ் படம் எல்லாம் ஏ எங்களுக்கு இங்க பாக்குறக்கே மண்டகாயுது, நீ எப்படி அமெரிக்கா எல்லாம் பாக்குற? அவரு வந்து தமிழ் படம் இல்ல ப்ரோ, ஹிந்தி தெலுங்கு வெப் சீரீஸ் எல்லாத்தையும் பாக்குறாரு. இல்ல அது என்ன, அது எப்படி ப்ராசஸ் அந்த அந்த பாடி பண்ணுது அப்படிங்கறத எனக்கு வந்து டவுட்டாவே இருக்குது. மிஷின் மாதிரி பாக்குறான் மனுஷன் படம் எல்லாம். நமக்குலாம் ஒரு வெப் சீரிஸ் பார்த்தோம்னா அவ்வளவுதான், 4 நாள் பிரேக் இருந்தா தான் நமக்கு அடுத்தது போவே தோணுது. எமோஜி இல்ல சில நேரம் சினிமா வந்து பூஸ்ட்ங்க, எங்கள மாதிரி ஆளுகளுக்கு பூஸ்ட். இப்போ போர் அடிக்காம பாத்துக்கிட்டே இருக்கு பொழுது அன்னைக்கு, 4 ஷோ ப்ரொஃபஷனா பண்றது ஓகே, சினிமால யாருக்கு ஜாலினா, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கல்ல அவங்க வந்து ஒரு நல்ல படம் போறது அது அவங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு விஷயம். உள்ளேயே இருந்தோம்னா ஊறிக்கிட்டே இருந்தோம்னா அதுல எல்லாமே தெரிஞ்சு போயிரு. இப்போ நமக்கெல்லாம் என்னன்னா இந்த ஷூட்டிங் போய் பழகிட்டாங்காட்டிக்கு இப்பெல்லாம், இப்போ இன்னொரு பிரச்சனை இப்பெல்லாம் என்னன்னா ஷார்ட் வச்சானுங்கன்னா அது எந்த லொக்கேஷன் வேற தெரிஞ்சு போயிருது கருமம், அதனால அந்த அந்த படத்துக்குள்ள வந்து சில டைம் போக முடியறது இல்லை, ஆ இது இந்த லொக்கேஷனா, ஐயோ இது அங்கேயா அங்கே போயிருது நமக்கு. ஸோ ஏன்னா இங்கே ரொம்ப இப்போ மெட்ராஸ்லாம் படம் எடுத்தானுங்கன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா 30 லொக்கேஷன் தான் இருக்குது, அதை தாண்டி கிடையாது. ஹாஸ்பிட்டல்னா ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேத்துப்பட்டு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுதான் உலகத்தில் தமிழ் சினிமாவோட வரலாற்றில் வந்த ஒரு 100ல் 57 ஹாஸ்பிட்டல் அதுதான், அதில் தான் சுற்றிட்டு இருப்பானுங்க பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி பீச் ஹவுஸ் உண்மையாகவும் இருக்குது, அந்த பீச் ஹவுஸ் ஒன்று இந்த சர்ஃபண்டர் பக்கத்தில் ஒரு எதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று இருக்கும் பீச் ஹவுஸ், அதை போட்டு அந்த பீச் ஹவுஸை போட்டு ஒரு வழி பண்ணானுங்க உனக்கு, மாறி மாறி அதுக்குள்ளே நின்றுக்கிட்டு வழி பண்ணானுங்க. அப்புறம் இந்த பேய் வீடு, பேய் வீடெல்லாம் இந்த ஜில்லா செட்டு இந்த 2-3 இருக்குது, அதுக்கெல்லாம் தான் பேய் வீடு, இதுக்கு இந்த செட்டு. அது என்னன்னா ஒரு மாதிரி ஃபார்முலா மாதிரி ஆயிப்போச்சு, ஈஸியாக போய் கேரவன் நிறுத்துறதுக்கு எல்லாம் கேமரா செட் பண்றதுக்கு எல்லாம் தெரிஞ்ச இடங்கிறங்காட்டிக்கு அப்படியே பழகிட்டாங்க நம்மளுக்கு. ஒரு வீடு காமிச்சாங்களா ப்ரோ, அது எங்க ப்ரோ இருக்கு? எதுங்க அந்த வீடா? அது மால்தீவ்ஸ் அந்த வீடு மாதிரி, அதாவது மும்பையில ஓ வாங்க ஏழைகளா அப்படின்னு சொல்லுவோம் அப்படி சார் கவர்மெண்ட், அந்த மாதிரி ஏண்டா ஏழை வந்து இப்படி ஒரு வீட்டுல இருப்பானாடா, மால்தீவ்ஸ் மாதிரி பாத்தீங்கன்னா சும்மா நல்ல போட் ஹவுஸ் மாதிரி பக்கத்துல கிளீன் கிளீன் வாட்டர். மும்பையில வந்து அப்படி ஒரு ஏழை வீடை நீங்க உலகத்திலேயே பார்க்க முடியும், அப்படி ஒரு ஏழை இருந்தான்னா அந்த ஏழையை நம்ம மாறிடலாம் நம்ம, என்ன ஜம்முன்னு போட்டு அப்படி அப்படி. இல்ல இவனு இந்த இந்திக்காரனு பிளானு, நம்ம வந்து நீங்க ஏழையா இருந்தாலும் நீங்க பணக்கார ஏழைங்க,
அப்படிதாங்க நான் உங்களை காட்டுறோம் அப்படின்னு நம்ம லைகர் ஒத்துக்கிட்டோம். அப்படி இப்போ லைகருங்கிற டைட்டிலே முதல்ல தப்புங்க, அதுவே வந்து பாத்தீங்கன்னா அது நோய்வாய்ப்பட்ட புலி, இதை கிராஸ் பண்ணி நோய்வாய்ப்பட்டு வெயிட் ஜாஸ்தியா போய் அது ஒழுங்க நடக்கவே முடியாதான் அந்த லைகருக்கு. எடுத்து படிச்சு பாருங்க, தம்ப சம்பந்தமாசா இருக்கு. அதுக்கு ஆர்த்ரைட்டிஸ் கேன்சர் எல்லாம் வருதான். ஏன்டா அதைய எதுக்குடா இதுக்கு இந்த பேர் வச்சீங்க? அண்ட் எந்த அம்மா வந்து லைகர்னு வைக்கும்? அதாவது ஒரு லிங்கேசன் அவனுக்கு பேர் வச்சு, இல்ல வந்து ஏதோ லிங்க சாமினே பேர் வச்சுன்னு வச்சுக்க, வச்சுட்டு அவனுக்கு செல்ல பேர் லைகர்னா கூட பரவாயில்ல. அவன் பிறந்ததுல இருந்தே லைகரா என்ன? இது என்னடா போகஸா இருக்குது? ஏன்டா பேர் வைக்கிறதுல இவ்வளவு போகஸா இருக்கீங்களாடா? அது மாதிரி அது வந்து அது ஒரு உலக ஆனா லைகர் இதை விட எனக்கு என்னன்னா, நம்ம கைப்புள்ள கூட்டு வந்து மைக் டைசன் அவ்வளவு பேர்த்த பல்லுடைச்சவன், காதெல்லாம் கடிச்சு வச்சவனுங்க, அவனை கூட்டு வந்து வட்டிவேலு ரேஞ்சுக்கு இறக்கி விட்டு ஒண்ணு பண்ண. அதை விட அனன்யா பாண்டேக்கு வந்து நான் எதிர்பார்த்தேன் ப்ரோ, நல்ல ரோல் இருக்குமோ. அதாவது உனக்கு அதாவது இது நான் வந்து அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து நீ வந்து வாண்டடா பண்ண. அனன்யா பாண்டே என்ன ஆலியா பட் மாதிரி நடிச்ச என்ன நாலு நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்கிறா? எங்க அவ நல்லா நடிச்ச ஒரு ரெண்டு படம் சொல்லு பாப்போம். இவர் வந்து எதிர்பார்த்தாரா? ஏன்னா இவர் அனன்யா பாண்டே வந்து இவருக்கு ஒண்ணு விட்டு சித்தப்பா பொண்ணு, இவர் ரொம்ப எதிர்பார்த்தாரு, அவர் நடிக்காம போயிட்டாங்களாம். டேய் கிட்னா அநியாயமா இருக்கீங்களா? டே காஜியை வந்து ரொம்ப ஓபனா காமிக்காதீங்கடா, அது ரொம்ப சேம் ஆயிரும். பிரசாந்த் ப்ரோ, ப்ரோ ப்ரோ இந்த விஜய் சேதுபதி ஒரு படம் ஒண்ணு நடிச்சாரு தெரியுமா, ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி, ஏதோ யாதும் ஊரே யாவரும் கேள்வி. அப்புறம் அந்த மாதிரி ஒரு 30 படம் இருக்கு, அதெல்லாம் ரிலீஸ் ஆகுமா ப்ரோ? அது அவங்க அப்படியே அந்த லேபுக்குள்ள பாத்துக்க வேண்டியதான் ப்ரோ, டப்பிங் ஸ்டுடியோல பாத்துக்க வேண்டியதான். அப்பப்போ எப்பாவது படம் ஞாபகம் வந்துச்சுன்னா ஒண்ணு போட்டு பாத்துக்க வேண்டியதா, அவ்வளவுதான். ஆமா ப்ரோ, இப்ப இந்த சன் பிக்சர்ஸோட ஒரு படம் நடிச்சார்ல, அந்த புகழ் கூட நடிச்சார்ல, ஏதோ திண்டுக்கல்ல ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆமா ஆமா, அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியலங்க, அதெல்லாம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் ஆயிட்டு இருக்குது. இடம்பொருள் லெவல்ல, இடம்பொருள் இடம்பொருள் தெரியாம எங்கயோ போய் படுத்துருச்சு இடம்பொருள் எல்லாம். போட்டு கேட்ச் விடுறது எல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்புறம் உடனே இந்த ரசிகனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிப்பானுங்க. ஓ பாத்தியா ரோஹித் சர்மாவை பார்த்தீங்களா, ரிஷப் பாண்டை பார்த்தீங்களா அப்படின்ட்டு. இப்போ இவனுக்கு வாயடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அஞ்சாவது மேட்ச் சும்மா ஒரு 4-6 ஒரு 50 ரன்னு அப்படி இப்படி அடிச்சு கொஞ்சம் இது பண்ணா, ஹா பேண்ட்டு மாதிரி ஒரு பிளேயர் பார்க்கதே இல்லைங்க என்ன அப்படிங்கிறது அந்த அந்த ஜோனுக்கு வந்துடுவானுங்க. இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ணுவானுங்க, அங்கிருந்து ஒரு 5 மேட்ச் அப்படியே உப்புமா கலர்றது அவ்வளவுதான். அது என்ன ஸ்ட்ராட்டஜி தானுங்க, நடிகனும் அதே மாதிரி தான். இப்போ ஒரு கிட்டு கொடுத்துட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க, விஜய் சேதுபதி அதை வச்சு ஒரு 10 படம் ஓடலாம், அப்புறம் இன்னொரு படம் அவ்வளவுதான். 10 கொண்டு ஹிட் ஆனா போதுங்க இங்க நடிகனுக்கு. அப்ப கௌதம் மேனன் இன்னொரு 5-6 தாக்கு பிடிச்சிடுவார்ல ப்ரோ. குட் பாயிண்ட், கண்டிப்பா அது ஓகே. எனக்கு ஓகே, வீட்டுக்கு நல்ல கலெக்ஷன் தாங்க, ஹாப்பியா இருக்கு. நிச்சயமா கௌதம் மேனன் வந்து தாக்கு பிடிப்பாரு. மேக்கிங்கா வந்து உங்ககிட்ட பேசினேன்ல, ஒரு 11 o'clock போல கால் பண்ணி பேசினேன்ல. என்னன்னா பிரதர், அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பாத்தீங்கன்னா அது பயங்கர டாக்ஸிக் ஆயிப்போச்சு. அது என்ன ஆயிடுதுன்னா, யார் முதல்ல நெகட்டிவ் சொல்றது அப்படிங்கிற ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. தவிர பாராட்டுனா அவன் வந்து பூமர் ஆயிடுறாங்க. வெளியில வந்து மைக் பிடிக்கிறப்ப வந்து ஒரு 5 பேர் மோசம் சொல்லும் போது ஆறாவது ஆள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சொல்ல முடியறது இல்ல, அந்த ஜோன் போயிருது. சோ அதுதான் அதுதான் பிரச்சனை. பாத்துட்டு சரி படம் நல்லா இல்ல போலன்னு விட்டுட்டேன். இன்னைக்கு ஏதோ பவர் ஷோடன்றனால சரி போர் அடிக்குது அப்படின்ட்டு தான் போனேன். ஏன்னா அது இதுக்கு எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. புரியுது
உனக்கு எப்படியா இருக்கு படம்? நல்லா இருக்கு ப்ரோ படம். பாட்டு வர்றது வந்துட்டு கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்ட்டு, அது ஓகே, அது சில பேருக்கு புடிச்சிருந்து, எனக்கு அது புடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிக்கல அப்படி ஒத்துட்டு போயிடலாம். இல்ல படமே ஒண்ணும் இல்ல, ஆவரேஜான இது ஆவரேஜான படம்லாம் கிடையாது. போட்டிருந்தாரு இந்த படத்துலயே வாய்ஸ் ஓவர் வச்சிருக்காரு, அவர் பேர் என்ன அப்புக்குட்டி வாய்ஸ் ஓவர் பேசுறாரு. வாய்ஸ் ஓவர்னா சீன் இல்லாம வாய்ஸ்ல கதை சொல்றதுதான் வாய்ஸ் ஓவர். ஆனா இந்த படத்துல அப்புக்குட்டி எல்லாத்தையும் சீன்ல காமிப்பாரு, அது வந்து வாய்ஸ் ஓவரே கிடையாது. அதையும் சொல்லிட்டாரு யதார்த்தமான வாழ்க்கையில கேங்ஸ்டர் இப்படிதாங்க உருவாகுவான். இதுதான் வந்து அவனோட கருவுங்க. யாருமே வந்து ஒரு நைட்ல அவ்வளவுதான். எனக்கு பயமா இருக்கு தலைவர் 67 என்ன சொல்ல போறாங்களோன்னு. என்ன சொல்ல போறானுங்க எல்லாம், பாக்கியலட்சுமி சீரியல்னு சொல்லலாம்னு சொல்லுவானுங்க. இல்ல இல்லண்ணா, நல்லா இல்லாட்டி நல்லா இல்லன்னு சொல்லிட்டு போட்டுருப்பேன். நானா விஜய் ஃபேன் தான், ஆனா பீஸ் நல்லா இல்லாட்டி நல்லா இல்லன்னு சொல்லிட்டு போறேன். நல்லா இருக்க படத்துக்கு நல்லா இல்ல நல்லா இல்லன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கணும். இல்ல நான் என்ன, நான் எல்லாத்துக்கும் சொல்ற ஒரு கைண்ட் அட்வைஸ் என்னன்னா, எனி ரிவ்யூ, எனி ஒப்பீனியன், எனி தேர்ட் ஒப்பீனியன், தேர்ட் மேன்ஸ் ஒப்பீனியன், ஒரு மூணாவது மனுஷனோட ஒப்பீனியன் வந்து நீங்க வந்து ஓரளவுக்கு எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். டிசிஷன் வந்து உங்களுக்கு தான் இருக்கட்டும். ஆனா நீங்க என்னதான் அது பண்ணாலும், இப்ப நீங்க அது நீங்க நீங்க சொன்ன மாதிரி சோசியல் மீடியான்றது உங்களை சுத்தி வந்துருச்சு. மூணாவது மனுஷனோட ஒப்பீனியன் தான் உங்களை சுத்தி இருக்கு. காலையில 6 மணி ஆரம்பிச்சதுல இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் உங்களை சுத்தி வீட்டுக்கேவா நல்லா இல்ல, வீட்டுக்கே நல்லா இல்ல, ஓவர் பில்டப் ஒண்ணுமே இல்ல, கடைசியில ராக்கி பாய் அவர ஓகே, அது கனெக்ட் இல்லதான், செகண்ட் ஹாஃப் கனெக்ட் இல்லதான். அது வரைக்கும் படம் நல்லா தானே இருந்துச்சு. இல்ல அதான் சொன்னா செகண்ட் ஹாஃப் நல்லா இல்ல, இதுக்கு மேல எப்படி ஒரு செகண்ட் ஹாஃப்ல என்னதான் பண்ணணும்? அவன் கேளுங்க, அண்ணன் சொல்லிட்டார் பாத்துக்கப்பா அப்படிங்கணும், அப்படிதான் போடுவேன். ஜாலியா ஜாலியா விளையாட வேண்டியதான். ஏங்க அவன மாதிரி ஒரு 100 பேர் இருக்கதாங்க செய்வாங்க, அதெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சினிமா தாண்டிதாங்க சினிமா. பிரசாந்த் ப்ரோ, ப்ரோ சொல்லுங்க, ஆக்டர்ஸ் பத்தி பேசுனீங்க இல்லைங்களா, ஒரு இன்டர்வியூல லிவிங்ஸ்டன் சொன்னாரு அவரு கொஞ்சம் குரோ ஆகி வரும்போது அவரால் ப்ரெஷர் தாங்க முடியலன்னு. எனக்கு ரெண்டு க்வெஸ்சன் இருக்கு. ஒண்ணு, இந்த காம்படிஷன்ல எப்படி இருக்கிறதுன்னு ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா? ஆமா. ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், இப்போ லைம் லைட்ல இருக்கிறீங்க, ஒரு 10 இயர்ஸ் இருக்கீங்க, இப்போ பல ஆக்டர்ஸ் எல்லாம் காணாம போயிடறாங்க இல்லைங்களா, அந்த ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் எங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? அந்த ஒரு ரெகக்னிஷன் இல்லாம ஆக்டர்ஸ் வாழ்க்கை கொடூரமானது பிரதர். அது வந்து என்னன்னா, அந்த மெரிட்டா போய் நிக்கிறது இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கை புல் பண்றதுன்னு வந்து அவங்க மட்டுமே கிடையாது பிரதர். இப்போ ஒரு யூகே யூஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சம்பளம் பேசுனீங்கன்னா, நீங்க வாட்டுக்கு போய் நடிச்சுட்டு வெளில வந்துட்டே இருக்கலாம். இங்க போய் நீங்க யாருக்கு யாரும் சொம்படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஆனா இங்க ஈகோ சிஸ்டம் எப்படின்னா, எல்லாமே ஹீரோவை சுத்தியே இருக்கிற ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் தள்ளி கொடுத்து போக வேண்டியது இருக்குங்க ஒரு ஆக்ட்ரஸா தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு. இப்ப அதுக்குள்ள நீங்க பேர் வாங்கி ஒரு ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி ஆகுறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்க. அதெல்லாம் நீங்க உங்களுக்கு ஒரு பேர் வாங்கி, உங்களுக்கு ஒரு நயன்தாரா இவங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு பேர் வாங்கி மார்க்கெட் உருவாக்குறதெல்லாம், அது வந்து நீங்க லிட்டரலா ஒரு ஆம்பளை கஷ்டப்படுறத விட 20 மடங்கு அவங்க கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நீங்க காம்படிஷன் வந்து நீங்க ரொம்ப 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 டஃப் பிரதர். ஏன்னா நீங்க மேல் ஆக்ட்ரஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா பெருசா யோசிச்சுக்க மாட்டாங்க. இங்க அப்படி கிடையாதுங்க, நீங்க ஒரு ஒரு லீடிங் ஸ்டாரு, அவருக்கு நீங்க ஃபீமேல் ஆக்ட்ரஸ்னா ஒரு 20 பேர் ட்ரை பண்ணுவாங்க.
நீங்க நான் ஆகணும் அப்படின்ட்டு அதுல எத்தனையோ சூழ்ச்சிகள் இருக்கும், அதை தாண்டிதான் நீங்க வந்து அந்த லீட் ஆக முடியும். அதுக்குள்ள நிறைய சின்ன சின்ன இந்த செகண்ட் கிரேட் பாலிடிக்ஸ் நிறைய இருக்குங்க. அண்ட் இன்னொன்னு அந்த ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றீங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறது வந்து ஒரு 100 பேர்ல மீறி போன ஒரு 5 பேர் தான் வாழ்க்கையில செட்டில் ஆகிறாங்க பிரதர். ஆக்ட்ரஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சம்பாரிச்சு அதை கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்ட்டு 95 பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்பாதிக்கிற பீரியட்லயே அந்த சம்பாதிச்ச காசை விட்டுட்டு மேனேஜர்ஸ் ஏமாத்திடுவான், எவனா கூட இருக்கிறவன் ஏமாத்திடுவான், சொந்த குடும்பமே ஏமாத்தும் சில டைமு, அப்படியே விட்டுட்டு ஜீரோக்கு வந்து கடைசியில என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு ஓட்டி அப்படி அப்படி வாழ்க்கையை முடிச்சுக்கிற ஆக்ட்ரஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டம் ப்ரோ, பீங் அன் ஆக்ட்ரஸ் இன் தமிழ் சினிமா இஸ் வெரி 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 டஃப்ங்க. ஓகேங்க, சிம்ரன் ஒரு டைம் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், இப்போ இப்போ ஒரு 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 கேரக்டர் ரோல்லாம் பண்ணும்போது அந்த ஒரு என்விரான்மெண்ட்டை இங்கே பார்த்து இல்லை ப்ரோ, டக்குன்னு தூக்கி வீசிடும், டக்குன்னு தூக்கி வீசிடும். நீங்கள் இப்போ நீங்கள் இன்னைக்கு பாருங்கள், நீங்கள் ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் எடுங்க அப்படியே த்ரிஷா, அப்புறம் கீர்த்தி சுரேஷ், சமந்தா, அப்படியே வாங்க ராஷ்மிகா, நீங்க வந்து 2 வருஷத்துக்கு ஒரு ஒரு அப்கிரேட் நடந்துட்டே இருக்கும். நீங்க அந்த லீட் லீடா இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மறந்து இது, ஸோ அதுக்குள்ள நீங்க ரெலவெண்டா இருந்துட்டே இருக்கணும், அது உங்களுக்கு தெரியும். சாய் பல்லவி அஞ்சிகா மோட்டுவா, நீங்க இந்த மார்கரத்தை படம் ஷூட் பண்ணாங்க ஓஎம்ஆர், அப்படியே ஒரு பேபியை பார்த்த மாதிரி ஒரு 4 அசிஸ்டன்ட் அவங்க ஒரு ஸ்கூட்டில இருந்து இறங்குறாங்க, அப்படி தூக்குறாங்க, அப்படியே ரொம்ப ரொம்ப பேம்பர் பண்ணி பாத்துட்டு இருந்தாங்க அந்த ஷூட்டிங். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேர் பண்றது ஒரு மூணு பேருங்க. இதுல என்ன தெரியுங்களா, நான் எனக்கெல்லாம் ஒரு கேள்விப்பட்டேன், ஒரு ஃபாரின் ஷூட்டுக்கு ஒரு நடிகை போறப்போ அந்த அத்தனை 12 பேருக்கும் பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் போட்டதான் நான் வருவேன்ட்டு சொந்தம்மா. ஏங்க அவன் ப்ரொடியூசரா அவன் வேறதாங்களாங்க பாவம், அவன் ஒரு 12 நீங்க 12-13 பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் அப் அண்ட் டவுன் போட்டீங்கன்னா அதுலயே உங்களுக்கு வந்து முடிஞ்சு போயிருங்க, 10-20 லட்சம் முடிஞ்சு போயிரு. அவன் எப்படிங்க அவன் வந்து ஷூட் கண்டெயின் பண்ணி என்ன பண்ணுவான்? இதுல என்னன்னா சில டைம் லீடிங் ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாடு கொடுத்தீங்கன்னா அந்த நாட்டுல எனக்கு கரெக்டா இருக்காதே, எனக்கு இந்த நாட்டுக்கு போனாதான் அந்த ஷாட் நல்லா இருக்கும். அதாவது ப்ரொடியூசர்கிட்ட இங்க கமெண்ட், நீங்க என்ன பண்ணுவீங்க, அது அதுவும் பண்ணி தந்திருக்காங்க ப்ரொடியூசர்ஸ் வந்து நிறைய அதுவும் பண்ணி தந்திருக்கிறாங்க. ஸோ அதுலதான் சில ஆக்ட்ரஸ் எல்லாம் மறைஞ்சு போறதுக்கு காரணம் என்னன்னா அந்த பீக்ல இருக்கிறப்போ ப்ரொடியூசரை போட்டு வாட்டி எடுக்கிறதுல அவன் வெறுத்து போய் என்ன பண்ணிடுறதுன்னா ஆளவுடு சாமின்னு ஓடி போயிடுறானு நிறைய பேர். ஸோ திருப்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கு வர்றதில்லை, அது அப்படி வந்து நிறைய ஆக்ட்ரஸ். பட் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹம்பிள் தான் பிரதர், எல்லாருமே பாவம், வெரி வெரி அண்டர் பெய்டு பிரதர், வெரி வெரி அண்டர் பெய்டு நான் சொல்றேன். ஏன்னா இங்க வந்து இந்த சமநிலைங்கிறானுல்ல இவனுக்கு, இந்த எனக்கு என்னன்னா ஜென்ரல் கமர்ஷியல் படம் எடுக்கிறவங்க கூட பரவாயில்ல பிரதர், இந்த கம்யூனிஸ்ட் படம் எல்லாம் எடுக்கிறானுல்ல இவனுங்களை பார்த்தாதான் எனக்கு பயங்கர சிரிப்பா இருக்குங்க. டேய் ஏண்டா நீ கம்யூனிஸ்ட் படம் எடுக்கிறீன்னா உன் படத்துல நீ நடிகனுக்கு கொடுக்குற சம்பளம் 4 கோடி ரூபாய்னா அதே நடிகைக்கு கொடுக்குற சம்பளம் வெறும் 4 லட்சம் ரூபா தான், இதான் ப்ரொபோஷனுங்க. ஒரு நடிகர் வந்து 4 கோடி வாங்கினான்னா ஒரு ஆக்ட்ரஸ் வந்து, ப்ரோ ஒரு ஆக்ட்ரஸ் வந்து 1 கோடி ரூபாய் வாங்குறதுங்கிறதுங்க ஒரு 100ல் 2 பேருக்கு நடந்த பெரிய விஷயங்க. மேக்சிமம் அவங்களோட சம்பளம் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா 5 லட்சம் அவ்வளவுதான் ஆரம்பிக்கீங்க, 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் அங்கதான் ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு வளர்ந்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் போகுங்க, 20 லட்சம் அதுக்கப்புறம் அதை தாண்டி உங்களுக்கு ஒரு ஃபேம் வந்து உங்களுக்கு ஒரு கிரௌடு மாஸ் உருவாகுதுன்னா ஒரு 40 லட்சம் 45 லட்சங்க. நீங்க அதை தாண்டி ஒரு 75 லட்சமா போறீங்க அப்படின்னா அதுக்குள்ள உயிர் போயிடும் உங்களுக்கு. 1 கோடி அப்படிங்கிறது வந்து பெரிய அதிசயம், அதிசயம் நடந்தாதான் அந்த ஆக்ட்ரஸ்க்கு வந்து 1 கோடி அப்படிங்கறதெல்லாம் அப்படிதான் உங்களுக்கு ஹையரா இருக்கீங்க. பட் ஒரு ஹீரோங்கிறவரு ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கிறப்ப ஒரு படம் ஹிட்டு கிட்டு அதை கொடுத்துட்டீங்கனாலே நீங்க தாராளமா 50-60 லட்சம் ரூபா கேட்கலாம், அது உங்களால ஹிட்டா இருக்கு கிடையாது, டைரக்டர்னாலதான் ஆகுது. அதுக்கப்புறம் 2வது படம் ஏதாவது ஒரு லெவலுக்கு ஓடி ஏதாவது மார்க்கெட் கிட்டு ஓப்பன் ஆயிடுச்சு முடிஞ்சது அவ்வளவுதான், போடு 2.5 கோடி 3 கோடி அதுக்கப்புறம் அப்போ கொஞ்சம் அடி மேல போனா 6 கோடி அப்புறம் அந்த அந்த கேட்டகரி போயிருது, 20 கோடி 25 கோடி கேட்டகரி போயிரும். புரிசு முடிஞ்ச அவ்வளவுதான் அழிஞ்சா எங்கீங்க, அதோட சரி. ஸோ அதான் ப்ரோ, இப்போ ஆக்ட்ரஸோட நிலைமை வந்து பரிதாபம் தானுங்க பாவம், நிறைய பேர் பரிதாபம் தான். இந்த சேலரி இன்கன்சிஸ்டன்சி வந்து
எப்பவுமே இருக்கும் பிரதர். சினிமா சினிமால ஜஸ்ட் லைக் ரியல் வேர்ல்டு தானே, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ரியல் வேர்ல்டு தானே. ஸோ பயங்கர இன்கன்சிஸ்டன்டா இருக்கும் சேலரி. மோஸ்ட் ஆஃப் த ஹீரோயின்ஸ் ஒரு கடைசி ஒரு கெரியர் டைம் அவுட் ஆகும்போது அவங்க கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணி மாட்டிக்கிறாங்க இல்லைங்க ப்ரோ. ப்ரோ அது என்னன்னா தன்னை வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு இன்டெலிஜென்ட்டா நினைச்சுக்கிறதுங்க. எப்படின்னா இப்ப வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வச்சு எடுத்து ஒரு ஹிட் கொடுத்துருப்பான், நல்ல பிசினஸ் பண்ணியிருப்பான், ஒரு 20 கோடி ரூபாய்க்கு நல்ல பிசினஸ் பண்ணியிருப்பான், ஒரு லாபம் எடுத்திருப்பான், இவங்களுக்கு ஒரு 2 கோடி ரூபா சம்பளம் வந்திருப்பான். உடனே இவனுக்கு இந்த சுத்தி இருக்க அழகை என்ன தெரியுமா ஒண்ணுவானுங்க, அந்த நடிகைகிட்ட போயிட்டு பாருங்க மேடம் உங்களை வச்சுதான் அவர் 20 கோடி சம்பாதிச்சாரு, உன்னை வச்செல்லாம் அவர் 20 கோடி சம்பாதிக்கல, அவர் அவர் திறமையினால 20 கோடி சம்பாதிச்சார், அந்த அந்த படத்தை பேக்கேஜ் பண்ணி ஒன்னு அதுல கரெக்டா காட்டி சூப்பரா பண்ணி சம்பாதிச்சார். ஸோ இன்வெஸ்டர் ஃபுல்லா அவரு தான். ஸோ அப்பா மேஜர் ப்ராஃபிட் அவர். உடனே என்னன்னா நாமளே ப்ரொடியூஸ் பண்ணலாம் மேடம் அப்படின்னு போயிட்டான். அங்கதான் அங்கதான் அந்த அம்மாவுக்கு வந்து அப்ப போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இத்தனை டிபார்ட்மெண்ட்ல இத்தனை திருட்டு இருக்குதுன்னு அந்த அம்மாவுக்கு அப்பதான் தெரியும். இப்போ அவ்வளவுதான் மாட்டியாச்சு, என்ன பண்ணுவீங்க, மாட்டினீங்கன்னா படத்தை சுருட்டி ஏதோ ஒன்று பண்ணி எவனாவது ஒருத்தன் தலையில மிளகாய் அரைச்சி விட்டு அசலை மட்டும் வாங்கிட்டு அதில் கொஞ்சம் லாபத்தோடய தப்பிச்சு ஒடியேந்துடுறது. நீங்க நல்லா பாருங்க புதுசா இந்த ஒரு ஒரு படம் ரெண்டு படம் நடிகை நடுத்து இதெல்லாம் வந்து ப்ரொமோஷனே சரியா பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா பண்ற காசு இருக்காது கை வராது. ஆனா ப்ரொடியூசர் மட்டும் இவங்க எதிர்பார்ப்பாங்க இப்படி பண்ணும், இந்த பேனர் வைக்கலையே எனக்கு அந்த பேனர் வைக்கலையேங்குவாங்க. பண்ணி பார்த்தாதான் தெரியும் காசு வந்து முதலீடு படத்தையே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 1 கோடி அது வருமா வராதான்னு தெரியறப்ப வந்து செலவு பண்றது இருக்குல்ல, அங்கதான் ஒரு ப்ரொடியூசர் நிக்கிறான். ஸோ நடிக்கிறவங்க எல்லாருமே ப்ரொடியூசர் ஆயிட முடியாதுங்க, டைரக்ஷன் பண்றவங்க எல்லாருமே ப்ரொடியூசர் ஆக முடியாது. ப்ரொடக்ஷன் நாலேஜ் இருந்து அந்த பேஷன் இருந்தால், எப்படி டைரக்ஷனுக்கு பேஷன் வேணுமோ எப்படி நடிக்கிறதுக்கு பேஷன் வேணுமோ அதே அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணவும் பேஷன் இருந்தால் தான் வந்து ப்ரொடியூசர் ஆக முடியும். ஸோ ப்ரொடக்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய கலை அது, அது அது சில பேர் தொட்டால் ஏன் தொடங்குதுன்னா அது ஏன் அவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் தெரியும், அதனால அது கிளிக் ஆகுது.